இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியில் ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸ் ஆஸ் மற்ற ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இதுவும் காம்படிட்டிவ் பொசிஷனை செக்யூர் பண்ணுறதுக்காண்டி ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இங்கே வந்து காம்படிட்டர்ஸோட மூவ்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்க்கு ஏற்றப்பறம் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணி கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மளோட ஆர்கனைசேஷனை கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் என்னதுன்னா பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் வந்து சோர்ஸ் ஆஃப் காம்படிஷன், அட்வான்டேஜ் அண்ட் ஸ்கோப். இப்போ வந்து காஸ்ட் அண்ட் டிஃப்ரென்சியேஷன். இப்போ காஸ்ட் வந்து ப்ராடாக இருந்துச்சு, நம்மளால் நல்லா செலவு பண்ண முடியும்னா காஸ்ட் லீடர்ஷிப், அதாவது நம்ம தான் மார்க்கெட்லேயே டாப் பொசிஷன் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதே இது காஸ்ட் வந்து நம்மளால் ப்ராடாக செலவு பண்ண முடியாது, நேரோவாக தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா இட் வில் பிகம் காஸ்ட் ஃபோக்கஸ். ஸோ டிஃப்ரென்சியேஷனில் வை டிஃப்ரென்சியேஷன் வந்து ப்ராட் இதில் செலவு பண்ணலாம். இங்கே டிஃப்ரென்சியேஷன்லேயுமே ஃபோக்கஸ்டாக பேஸ் பண்ணி பண்ணுறது தான் ஃபோக்கஸ் டிஃப்ரென்சியேஷன். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதோட மெயின் பர்பஸே என்னதுன்னா ரெடியூஸ் காஸ்ட் அண்ட் ப்ரொடியூஸ் த லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் குட் இன் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட்லேயே லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் குட்ஸ் இவங்களோட தான் இருக்கும். அண்ட் மார்க்கெட் ஷேரை வந்து நிறைய மார்க்கெட் ஷேரை அவங்க வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறதுக்காண்டி பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான என்விரான்மெண்ட்க்கு சூட்டபுளான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஃபர்ம்ஸ் வந்து அவங்கள வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அவங்கள வந்து காம்படிட்டர் ப்ரைஸிங்லேருந்து நான் நல்லா தனித்துவமாக தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து காஸ்ட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணி நம்ம வந்து லீடர்ஷிப் பொசிஷனை ஹோல்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜியோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணி எல்லாரையும் கஸ்டமர் ஆக்கி அவங்க வந்து மார்க்கெட் ஷேரை ஒய்டாக பிடிக்கிறாங்க. அன்றைக்கி வந்து ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் ஏர்டெல் வந்து டக்குன்னு என்ன பண்ண என்ன டிசிஷன் எடுக்கன்னு தெரியாமல் ஹீ டூ மே தட் ஜியோ என்ன ஃபாலோ பண்ணானோ அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு 1 GB டேட்டாவை 249 கொடுத்துட்ருந்தோம். ஆனால் இப்போ ஜியோ வந்தோடனையும் 399 இல்லைன்னா ஃப்ரீக்கு டெய்லி 1.5 GB அப்படின்றது வந்தோடனையும் டக்குன்னு மாறுறாங்கல்ல. ஸோ அந்நேரத்துக்கு ஜியோ வந்து என்னவாகிட்டாங்க, காஸ்ட் லீடர்ஷிப்பாக ஆகிட்டாங்க. அவங்க தான் லீடர்ஷிப் இந்த மார்க்கெட் அப்படின்ற பொசிஷன் அட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ கம்பெனி பிளேலஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஸ்ட்ராட்டஜி. எந்த கம்பெனிஸ்க்கு நீ கம்மியாக பே பண்ணி நல்ல குவாலிட்டியான குட்ஸை வாங்குறியோ அதுதான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது. எக்ஸாம்பிள் வந்து ஜியோ நான் சொன்ன மாதிரி, அது போக வால்மார்ட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்து ரொம்ப இதாக இருக்குமா. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து டைரெக்டாக ப்ராடக்ட் இருக்குமா, நீ இப்போ வந்து வெளியில் இருக்கிற ரீட்டைல் அவுட்லெட்டில் வாங்கினேன்னா அந்த பொருள் 5 ரூபானா இங்கே வாங்கினேன்னா 3 ரூபா 2 ரூபாய்க்கிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காஸ்ட் லீடர் வந்து ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா நம்மளை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது, அதாவது நம்ம காம்படிட்டர்ஸ்லேருந்து நம்மளோட ப்ராடக்டை வந்து யூனிக் ஃபீச்சர்ஸ்னாலேயும் சரி, இல்லைன்னா ப்ராடக்ட் டிஸ்டன்ஸ்னாலும் சரி, இல்லை ஃபீச்சர்ஸ்னாலும் சரி, இல்லைன்னா ஒரு குவாலிட்டி பிராண்ட் இமேஜ் இந்த விஷயங்களில் நம்மளை வந்து தனித்துவமாக காமிக்கிறது தான் என்னதுன்னா டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ வந்து எப்பயுமே பேசிக் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் ஃபஸ்ட் வந்து ப்ராடக்டில் டிஃப்ரென்சியேஷன் காமிக்கலாம். பேசிக்காகவே லேஸ்னால் எப்படி இருந்துச்சு, ஒரு பொட்டேட்டோ ஷேப்பில் அந்த ஒரு சிப்ஸ்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றப்பல ஒரு மைண்ட் செட் க்ரியேட் பண்ணதை இது பண்ணுறப்பல பிங்கு மேட் ஆங்கிள்ஸ் வந்து வந்துச்சு. அட் த சேம் டைம் என்னென்னா எண்ணெய் பாட்டில் இப்படி ஊற்றுறாப்புல இருக்கும் அப்படின்றப்பல இருந்ததை வந்து உடைக்கிறாப்புல இந்துலேக்கா செல்ஃபி பாட்டில் வந்துச்சு. அதே மாதிரி சாக்லேட்ஸ்னால் பார் சாக்லேட்ஸில் தான் இருக்கும், ஆனால் இப்படி ஒரு எக் ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கல. ஆனால் இவங்க எல்லாருமே இந்த அடாப்ட் பண்ணுறதுனால இவங்க வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. இவங்களுக்கு வந்து நிறையா காஸ்ட் ஆகிருக்கும், அட் த சேம் டைம் நிறையா ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, யாராவது வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இன்னோவேட்டிவாக ப்ராடக்ட் கொண்டு வர்றது தான். ஸோ டிஃப்ரென்சியேஷனை வந்து ப்ராடக்டில் காமிக்கலாம், ஃபஸ்ட்டு ப்ராடக்டில் காமிக்கலாம், ப்ராடக்டில் காமிக்கிறதுக்கு தான் இந்த இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸிங்கில் காமிக்கலாம். ஸோ ப்ரைஸிங்கை வந்து ரெண்டு டைப் ஆஃப் ப்ரைஸிங் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கிம்மிங் ப்ரைஸிங்னா என்னதுன்னா ஹை சார்ஜ் பண்ணுறது, பெனிட்ரேஷன் ப்ரைஸிங்னா லோவாக சார்ஜ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே என்னதுன்னா ஒரு நல்ல ஒரு
நல்ல ஒரு லீடர்ஷிப் பொசிஷனோ இல்லை ஒரு டிஃப்ரென்சியேஷன் காமிக்கலாம். இப்போ வந்து சாதாரணமான ஒரு ஃபோன்னால் 30,000 20,000 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு ஃபோன் வந்து 1 lakh 2 lakh அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி என்ன இருக்குது ஆனால் அந்த குவாலிட்டி. ஸோ ப்ரைஸிங்கில் எப்பயுமே என்னோடய ப்ராடக்ட்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சுருக்கான் ஆப்பிள். அட் த சேம் டைம் ஜியோ வந்து என்ன பண்ணாங்க, பெனிட்ரேட் பண்ணாங்க மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுலே. கம்மியான ப்ரைஸ்க்கு எப்படி நான் என் ப்ராடக்டை கொண்டு போய் மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறேன் அப்படின்றத உள்ள கொண்டு வந்தது ஜியோ. ஸோ இவங்களோட டிஃப்ரென்சியேஷன் இப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் வச்சு கொண்டு வருது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒரு பிராண்ட் லாயல்ட்டி இல்லை கஸ்டமர் லாயல்ட்டி இருக்குது அப்படின்னா, கேட்பரியோட சாக்லேட்ஸ் எல்லாருமே பிராண்ட் கேட்பரி அப்படின்றதுக்கு வந்து ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. ஸோ கேட்பரி லான்ச் பண்ணுற என்ன ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ ஃபார் அப்படின்ற மைண்ட் செட் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சில்க்லேயே இப்போ ஒரு 5th ஃப்ளேவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி சில்க் கன்சியூம் பண்ணிகிட்ருக்க நாலு ஃப்ளேவர் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கவேன் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். அது காரணம் என்னென்னா, அந்த கம்பெனி மேலே இருக்க அவனோட பிராண்ட் லாயல்ட்டி. ஸோ இந்த இது வச்சும் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட கம்பெனியை வந்து இல்லைன்னா பிஸ்னஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம் மற்றவங்ககிட்ட இருந்து. ஸோ டு அட்டைன் டிஃப்ரென்சியேஷன் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு வந்து என்ன பிடிக்கும் அவங்களோட இதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி நம்மளுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ராடக்டில் இன்னோவேஷன்ஸ் நம்ம கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு இது ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கவங்களோட நம்மளோட ப்ராடக்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து கஸ்டமரால் அஃபோர்ட் பண்ணுற முடியிறாப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிராண்ட் இமேஜ் க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை என்ஷூரிங் பண்ணுறாப்பில் இருந்தால் தான் என்ன க்ரியேட் ஆகும்னா பிராண்ட் இமேஜ் க்ரியேட். அப்போ உன்னோட டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உன்னோட ப்ராடக்ட்டை வந்து நீ வந்து உன் காம்படிட்டரோட அதிகமாக ப்ரைஸ் பண்ணால் கூட உன்னோட யூனிக்னஸ்க்காண்டி கன்சியூமர் வாங்குறான்னா, அந்த இடத்துல வந்து உன்னோட டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து டிஃப்ரென்சியேஷன் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வச்சு பண்ணலான்னா, ப்ராடக்ட் பர்ஃபார்மன்ஸ், வே ஆஃப் யூஸிங் இட், ஆர் லைஃப் ஸ்டைல் கேத்தாப்பில் இல்லைன்னா சுப்பீரியர் சர்வீஸ், அவங்களோட சர்வீஸை வச்சு இது பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி ஸோ செக்மெண்ட் பண்ணி ஆஃபர் பண்ணுறது. ஸோ ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆர் இல்லைன்னா பர்டிகுலர் ரிசோர்ஸஸ், ஒரு ரிசோர்ஸஸ் எடுத்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நேரோவாக உள்ளுக்குள்ளே போகிறது தான் என்னதுன்னா ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. எங்கிட்ட அங்கிட்டும் போகாமல் ஒரே கஸ்டமர் பேஸ்க்கு நம்மளோட ப்ராடக்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ஆஃபர் பண்ணுறது தான் என்னதுன்னா ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜியோட எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பர்டிகுலர் பயர் குரூப். ஸோ வந்து அந்த பர்டிகுலர் பயர் குரூப் யாராக வேணால் இருக்கலாம், உமன்ஸாக இருக்கலாம், கிட்ஸாக இருக்கலாம், பேபிஸாக இருக்கலாம், இல்லைன்னா யங் அடல்ட்ஸாக இருக்கலாம், இல்லை 50+ இருக்கலாம். ஸோ வந்து ஏதோ ஒரு பயர் குரூப்பை மட்டும் டார்கெட் பண்ணி ஆஃபர் பண்ணுறது தான் ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாம்பிள் வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன், அவங்க வந்து முக்கால்வாசி கிட்டுக்கான ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜியோக்ராஃபிக்கல் யூனிக்னஸ். இது வந்து சச்ச சவுத் ஆஃப் இந்தியான்னு எழுதிக்கோங்க, ஆர் சவுத் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றப்பில் மாற்றிக்கோங்க, சரியா? ஸோ சவுத் ஆஃப் இந்தியான்றப்ப இப்போ கேஎஃப்சி வந்து வென் ஹீ இஸ் ஆஃபரிங் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கான், எல்லா இடத்துலையும் சிக்கன் வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கம்பெனி, வென் கம் டு இந்தியான்றப்ப என்ன ஆஃபர் பண்ணனா பிரியாணி ஆஃபர் பண்ணுறான். ஸோ வந்து அந்த ஏரியாவில் எது ஃபேமஸோ அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிறாங்கல்ல, இதுதான் வந்து ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஏரியாக்குள்ளே இருக்க யூனிக்னஸை யூஸ் பண்ணி இது பண்ணுறது தான் ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் ப்ராடக்ட் அட்ரிபியூட்ஸ் தட் அப்பீல் டு நீச் மெம்பர்ஸ். கொஞ்சோண்டு பேர் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் நான் டார்கெட் பண்ணி ஆஃபர் பண்ணுறேன்னா அதுதான் என்னதுன்னா ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாபீஸ் வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க தெரியுமா, ஒரு பன் கொண்ட மாதிரி, அந்த மாதிரி டர்பன் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு வந்து என்ன இல்லை, அதுக்கான மார்க்கெட் வந்து ஆல் த்ரூ அவுட் இந்தியா இல்லை, ஆனால் பஞ்சாபில் மட்டும்தான் அந்த மார்க்கெட் இருக்குது, ஆனால் அதையும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பீப்புள் ஆர் தர். ஸோ வந்து இதுதான் ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் வந்து எ பர்டிகுலர் ப்ராடக்ட் லைன். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் லைன்லேயே ஆஃபர் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது கேட்பரி இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாமே ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ வந்து ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்குது, காஸ்ட் ஃபோக்கஸ் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஃபோக்கஸ். ஸோ காஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து காஸ்ட்டை வச்சு
எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்றதே கஸ்டமருக்கு வந்து அவேர் ஆகாமல் அவங்க வந்து ப்ராடக்ட் வாங்குவாங்க. அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபோக்கஸ் என்னென்னா, இப்போ இவ்வளோ தான் நம்மளுக்கு வெரைட்டி இருக்குது, இதுக்கு மேலே வெரைட்டி இல்லை அப்படின்றப்பறம் நம்மளை நம்ப வச்சு வாங்க, நம்ம வந்து அதுக்கு தாண்டி நம்ம வந்து யோசிக்கவே மாட்டோம். அதுதான் டிஃப்ரென்சியேஷன் ஃபோக்கஸ். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஒரு டார்கெட்டட் ஆர்கன்ஸ்குள்ளே, நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். அண்ட் ப்ரைஸிங் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா ப்ரைஸ் பண்ணலாம், ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ்டு குரூப் தான். நம்மளோட குரூப் பீப்புள் வந்து எப்படி அவங்களோட பையிங் பவர் என்னன்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்றப்பறம் நம்ம வந்து ஆஃபர் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இன் டு த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஸோ ஒரே ப்ராடக்டில் டீல் பண்ணுறதுனால அந்த ப்ராடக்டில் வந்து நம்ம எக்ஸ்பர்டைஸ் ஆகலாம். அண்ட் நம்மளோட ஃப்யூச்சர் கஸ்டமர்ஸோட ஸ்பெசிஃபிக்காக எப்படி இருப்பாங்க அப்படின்றதே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃப்யூச்சர் நீட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இட் மே லிமிட் த காம்படிஷன் அண்ட் காம்படிஷன்ஸையும் கம்மி பண்ணிடும். அப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகும், ஹையர் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்கலாம், நல்ல ஒரு ப்ராண்ட் இமேஜ் இருக்கும், அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜான்சன் அண்ட் ஜான்சனாக இருக்கலாம், இல்லை டெய்ரி மில்க்காக இருக்கட்டும், சாரி கேட்பரியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நேம் அண்ட் ப்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடும் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஃபோக்கஸ்டாக இருக்கவங்களுக்கு. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி, இப்போ இட் மே லிமிட் த டிமாண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியலாக நம்மளுக்கு வந்து இனிஷியல் டிமாண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஈஸியாக யாரும் நம்மளை வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்களான்றது ஒரு க்வெஸ்சன் மார்க். அண்ட் ஃப்யூச்சர் க்ரோத்தையும் லிமிட் பண்ணுவோம், ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மக்கிட்ட தான் நிறையா பேர் வாங்கிட்டு இருக்காங்களோ, எதுக்கு நம்ம புதுசாக யோசிக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி வந்து வந்துடும். அண்ட் டெம்ப்ரவரி டெமோக்ராஃபிக், டெம்ப்ரவரியாக இருக்கவங்களை வச்சே நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸை ரன் பண்ணுவோம். அண்ட் இட் ஆல்சோ டஸ் நாட் எலிமினேட் த த்ரெட் ஆஃப் டிஸ்ட்ரப்டர்ஸ். ஸோ உள்ளக்குள்ளே நடுவில் நிறையா பேர் வந்து ப்ளே பண்ணுவாங்க, நிறையா காம்படிஷர்ஸ் வருவாங்க. ஸோ அதையும் நம்ம தாண்டி நம்மளோட ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இதோட லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸும் முடிஞ்சு